ஹலோ இன்டர்நெட், உலக தமிழ் மீன் விரும்பிகளுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். இன்றைக்கி நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் பில்ட் பண்ணியிருக்கிற இன்டோர் பாண்ட், அதாவது என்னுடைய வீட்டு வாசல், வெளியில் இல்லை, வீட்டு உள்ளாண்டியே தான், வீட்டில் சரியாக வாசலில் நான் ஒரு பில்ட் பண்ணியிருக்கிறேன், ஒரு இன்டோர் பாண்ட். நான் அதை எப்படி பில்ட் பண்ணியிருக்கேன், என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் குயிக்காக டீட்டெயில்டாக பார்க்க போகிறேன். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸை பார்த்தீங்கன்னா, சின்னதாக நொறுக்கின கருங்கற்கள், அப்புறம் இந்த வேலி ஷேப்பை நான் செஞ்சது கார்ட்போர்டில், பேப்பர் கார்ட்போர்டில் தான் இதை வெட்டியிருக்கிறேன். மற்றபடி இந்த கற்களை எல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி இருக்குது, அதாவது ஃப்ளட்டாக இருக்கிற விழ முடியாத அளவுக்கு இந்த கற்களை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி அதுக்கு மேலே நேச்சுரல் லுக் ஒன்று கிடைக்கிறதுக்காக பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, இந்த சிமெண்ட்டில் செஞ்சதில் இது நம்மளோட வீட்லேயே நாங்கள் நம்மளுக்கு கிடைக்கிற பேசின், அதை மீடியம் சைஸும் லார்ஜ் சைஸும் எடுத்து அதுக்கு ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கிறதுக்காக பெயிண்ட் மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் உள்ளால் பார்த்தீங்கன்னா, உள்ளால் எந்த ஒரு டச் அப்பும் பண்ணிடலை, அதே மாதிரி எந்த ஒரு சிமெண்ட்டுமே அது போட்டுடலை. ஆனால் இது சேஃப். இந்த பேசினுக்கு மேலே நாங்கள் தண்ணீர் எப்பின பிறகு அதோடய வெயிட்னால் இந்த கற்களை கீழ் நோக்கி தள்ளி பிடிச்சிக்கு, அப்போ இது அசைகிறதுக்குரிய வாய்ப்புகள் 100% குறைவு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பாண்டை செஞ்சதுக்குரிய காரணம் மெயினாக நான் நீர் தாவரங்கள் வளர்க்குறதுக்கு. ஆனால் எங்கள் நாடு இப்போ ஒரு மாதமாக லாக்டவுனில் இருக்கனால என்னால் வெளியில் போய்க்கிற முடியலை, என்னால் நீர் தாவரங்களும் தேடிக்கிற முடியலை. ஃப்யூச்சரில் நான் நீர் தாவரங்கள் நிறைய போட்டு நான் இதை டீட்டெயில்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ செஞ்சு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் திரும்பவும் எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்த யூடியூபர்ஸுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை. தேங்க்யூ.